நம்ம யார்கிட்ட கேட்டாலும் சௌக்கியமா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக சொல்லுவார். நான் ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன், நான் ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன். ஆனால் உண்மையாக அவள்லாம் சௌக்கியமாக இருக்காளா அப்படின்னு அவளுடைய லைஃபுக்குள்ளே நம்ம போய் பார்த்தோமே ஆகல், நிச்சயமாக நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஏன்னா நமக்கே தெரியும் நம்ம சௌக்கியம் சொன்னால் நமக்கே எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு. சௌக்கியமானது எப்படி இந்த வாழ்க்கையில் இருக்க முடியும் அப்படிங்கிறத பர்த்ருஹரிஹி அவருடைய வைராக்கிய சதகம்ங்கிற ஒரு 100 ஸ்லோகங்கள் கொண்ட தொகுப்பில் சொல்லியிருக்கார். ஆயுர் வருஷசதம் நிருணாம் பரிமிதம் ராத்திரௌ ததர்த்தம் கதம் தஸ்ய அர்த்தஸ்ய பரஸ்ய ச அர்த்தம் அபரம் பாலத்துவ விருத்தத்வயோஹோ சேஷம் வியாதி வியோக துக்க சகிதம் சேவாதிபிர் நீயதே ஜீவே வாரி தரங்க சஞ்சலதரே சௌக்கியம் குதப்ராணினாம். சௌக்கியமானது மனிதர்களுக்கு எப்படி ஏற்படும்? நிச்சயமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறது. ஆயுஹு வருஷசதம் நிருணாம் பரிமிதம். நமக்கு வந்து ஒரு மனுஷ ஆயுசு 100 வச்சுப்போமே, அந்த 100 ராத்திரோ ததர்த்தம் கதம், 50 தூக்கத்திலே போயிடுறது, பாதி ராத்திரியிலேயே போயிடுறது. தஸ்ய அர்த்த பரஸ்ய, பாக்கி இருக்கக்கூடியது என்ன? 50 அந்த 50 பாதி என்ன? 25. அந்த 25 எப்படி போகும்னா, பாலத்துவம் விருத்தத்துவம், வயதாக இருக்கும் தன்மையில் இருக்கக்கூடிய 12 குழந்தை பருவத்தில் இருக்கிறதும் போயிடும். பாக்கி இருக்கக்கூடிய 25 அந்த 25 என்ன இருக்கும்? சேஷம் வியாதி வியோக துக்க சகிதம், வியாதியோட துக்கத்தோட பிரிவுகளோட சேவாதிபிகி, பிரத்யாருக்கு சேவை செஞ்சே போயிடும். இப்படிப்பட்ட ஜீவை இந்த லைஃப்பில் அது எப்படி இருக்கு அந்த லைஃப் அப்படின்னா, வாரி தரங்க சஞ்சலம், எப்போ வேணும்னாலும் அந்த ஒரு லைஃபானது சஞ்சலமாக இருக்குது, மேலே ஏறும் கீழே இறங்கும். எப்படி ஒரு கடல் அலை மாதிரி மேலே ஏறி ஏறி இறங்கும் இல்லையா, தண்ணி மாதிரி ஏறி ஏறி இறங்கும். துக்கம் சுகம் எல்லாமே மாறி 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 வரும். அப்பேற்பட்ட அந்த லைஃப்பில் குதஹா பிராணினாம் சௌக்கியம், ஜனங்களுக்கு எங்கேருந்து சௌக்கியமானது வரும்? நிச்சயமாக வராது இல்லையா? யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதை இப்போ எழுதலை அவர், எவ்வளவோ வருஷங்களுக்கு முன்னாடி எழுதினது, ஆனால் இப்போவும் அது ஆப்டாக இருக்குது இல்லையா?